வர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இன்டர்வியூவில் தேனிசை தென்றல் தேவா சார் அவர்கிட்ட தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பேரும் புகழும் ஏற்படுத்தியது பாட்ஷா திரைப்படம் அதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு போட்ட டைட்டில் காலில் அந்த பிஜிஎம் போட்டது இன்னும் வரைக்கும் லாஸ்ட் அந்த பேட்டை படம் வரைக்குமே அந்த டைட்டில் காலில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது எப்படி நடந்தது அதோட சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு ரெண்டு இது 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 வந்து நிறைய பேர் நான் இதுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன ஓகே அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாஷா படம் அண்ணாமலை படம்லாம் பண்ணும்பொழுது கூட பாஷா படம் பர்டிகுலராக பாட்ஷா படம் பண்ணும்போது கூட ஒரு வாய்ஸ் பிக்ஸிங் நடக்குது இல்லையா ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரனாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நாங்கள் எஸ்பிபி சார் பாடிக்கிட்டு இருப்பாருங்க இங்கே வைரமுத்து சார் கவியார் அரசு வைரமுத்து இங்கே இருப்பார் சார் இருப்பாங்க நானும் உட்காண்ட்ருப்போம் அவர் பாடுறதை கேட்டுட்டு இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த நம்ம பேஜை திருப்பறம் தெரியுமா மற்ற படத்தில் மற்ற படத்தில் எப்படி திருப்பணும்னு எனக்கு தெரியல இந்த பல்லைவு முடிஞ்ச பிறகு அடுத்த பக்கம் எஸ்பிபி பாட போகிறார் இல்லையா இப்போ திருப்பும் போது இப்படி திருப்பி தானே அடுத்த சரணம் பார்ப்போம் அந்த பாஷா படம் ரஜினி சார் படம் மட்டும் அந்த பேப்பரையே நாங்கள் அவர் சைடில் தான் திருப்புவோம் அப்போனா அவ்வளோ தூரம் நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் ரஜினிகாந்த் சாருக்குள்ளே போயிட்டுருப்போம் பேப்பர் நாங்கள் அவர் மாதிரி தான் பேசுவோம் அ திருப்போ இந்த ஸ்டைலெல்லாம் எப்படியோ வரும் அவர் கூட இருக்கும்போது அந்த அப்படியே வந்துடும் சார் கூடவே இருப்பார் எனர்ஜெட்டிக் அப்படி அந்த ஸ்பீடு அவர் ஆட்டோ பாரு நானும் தெரிஞ்சுட்டு அப்படின்னு பேப்பரை திருப்போம் அந்த ஸ்டைல் அதை எடுத்து வைக்கிறது அப்படி போடுவோம் அது எல்லாமே அவர் உள்ள பாடிட்டு இருக்கார் நீங்கள் ரஜினி சார் மாதிரி பேப்பரை திருப்புறீங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ஸாக பாஷா படத்துக்கு ஒர்க் பண்ணோம் பாட்டு பண்ணேன் இப்போ பிஜிஎம் பண்ணேன் வாக்கிங் பண்ணேன் அது ஓகே அது உலக லெவலில் புகழ் பெற்றது ஆனால் சூப்பர் ஸ்டாரோட அந்த படங்களிலெல்லாம் நான் வந்து நிறைய விஷயம் அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன் அது அந்த ஏழு மணின்னா ஏழு மணிக்கு வர்றது அந்த தொழில் பயம் தன்னை வந்து ஒரு ஒரு நான் தான் இந்த சூப்பர் ஸ்டார்ன்னு பார்த்தா சொல்ல முடியாது சார் அவர் அந்த சூப்பர் ஸ்டார் இல்லை படத்தில் இருக்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார் இவர் யாரோன்னு நினைக்கிற மாதிரியே இருப்பார் ஆனால் தொழில் அவ்வளோ கவனம் சொல்கிறார் நான் ஒரு பாட்டு பண்ணேன் அருணாச்சலம் படத்தில் அப்போது தான் அப்போது அவரை மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன் ஒரு டூ எட் வரோம் அவரை மாதிரி சிரித்தேன் நான் அப்போ அவர் என்ன கேட்குறாரு இது ஹைதராபாடில் ஒரு ஹோட்டலில் நடந்த கம்போஸிங் அப்போ அவர் இருந்தார் என்ன சார் நடுவில் என்ன மாதிரி சிரிக்கு சிரிப்போரமா இந்த பாட்டில் ஆமாம் சார் உங்கள் சிரிப்பு என்ன ஃபேமஸ்ஸு அப்படி வைக்கலாம் சார் பாட்டில் என்ன சார் உண்மையாக சார் சொல்கிறீங்க என் சிரிப்பு அவ்வளோ ஃபேமஸ் சார் என்ன சார் இது என்ன சார் இது குழந்த மாதிரி வேணா சார் பாருங்க அங்கே வேணான் வேணான்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி ஒரு டான்ஸ் பாட்டு வேற ஏதாவது ஸ்டைலாக போட்டார் சார் நானும் கமல் சார் சார் அப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு பிரபு தேவாவை நான் அப்படியெல்லாம் ஆட முடியாது சார் நான் சும்மா தாக்கிட்டு இப்படியே தன்னை அப்படி கொண்டு வந்து அவர் அப்படி தன்னை பெருசாகவே காட்டிங்க சார் அந்த குணமெல்லாம் எல்லோரும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த டைமிங் இப்போ நான் ஒரு அவருக்கு ஒரு ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டேன் நம்ம ஸ்டுடியோ எதிர்க்கவே ஒரு டீ கடையில் டீ ஆர்டர் பண்ணிட்டேன் சூடாக டீ சாப்பிடுவோம்னு அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து பெரிய இருந்தே காப்பி வர வச்சுட்டார் நான் சொல்கிறது டீ கடை அவர் சொல்கிறது பெரிய இருந்து காப்பி வந்தது அந்த காப்பியை வேணாங்கிறார் சார் பதிலையே டீ சொல்லிட்டார் பாதியில் வந்துட்டுருப்போம் அது மனித நேயம் அது மனித நேயம் முக்கியம் சார் மனுஷனை விட சங்கீதம் மட்டும் பத்தாது இங்கீதமும் வேணும் அதை தான் எல்லாம் பார்ப்பான் சங்கீதம் எல்லாம் தான் சார் பாடுறாங்க எல்லாம் தான் கம்போஸ் பண்ணுறாங்க யார் பண்ணலை அந்த மனித நேயம் சார்ந்த மெயின் எங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து அதை கற்றுக்கிட்டோம் ஹார்டு ஒர்க்கு கற்றுக்கிட்டோம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் நெக்ஸ்ட்டு இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா இப்படி நல்லா இருக்குமா இப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் சார் தேடணும் சார் எந்த ஒரு கலைஞனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் தேடணும் ஏதாவது தேடிக்கிட்டே இருக்கணும் அது நாங்கள் அவர்கிட்ட வந்து சூப்பர் ஸ்டார் அவர் கூட நீங்கள் வந்து நிறைய பிளாக்பஸ்டர் படங்கள் பண்ணியிருக்கீங்க அதுக்கடுத்து உலக நாயன் கமல் அவர்கள் கூடயும் நல்ல நல்ல பிளாக்பஸ்டர் படங்கள் பண்ணியிருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு அவை சண்முகி பமல்கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் இந்த மாதிரி படங்கள் ஸோ உலக நாயன் கூட ஏற்பட்ட அந்த ஒரு அனுபவம் அது சுவாரஸ்யம் இவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இவர் வந்து அந்த சாங் அது இதெல்லாம் இவர் இவர் அவரும் ஒரு விதமான ஒரு இவரை போல தான் அவரும் அவரது வந்து எப்படின்னா இப்போ எல்லாம் பேசும்போது கம்போஸ் பண்ணுவோம் கம்போஸ் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தர் அந்த பைலட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவார் இதில் பஞ்சதந்திரத்தில் ஒரு சாங்கில் வருவாங்க இந்த பைலட் இப்படியா போடுவார் அப்படின்னு எல்லாேருக்கும் எங்களுக்கெல்லாம் காட்டுறாரு அந்த ட்ரெஸ்ஸு அந்த காஸ்டியூம் எடுத்துகிட்டு வார் காஸ்டியூமர் இல்லையே நீங்கள் வேறு இவரை ஃபோன் பண்ணி ஒரு பைலட்டு ஃபோட்டோ ஒன்று அனுப்பி சொல்லுப்பா எதாவது தப்பாகிடப்போதுப்பா இந்த இடம்லாம் பைலட்டு அவ்வளவு பார்க்குறாரு அவ்வளவு அதே போல் அவ்வை சண்முகி அந்த ருக்கு ருக்கு பொம்பளை மாதிரி பாடியிருப்பார் இல்லை அதெல்லாம் என்ன சார் புதுசாக தானே இருக்கு இவரே நானே பாடிரு அந்த பொம்பளை குரல்னா எப்படி பாட முடியும் ஆனால் பாடிட்டாரே அவ்வளோ அழகாக பாருங்க ருக்கு ருக்கு ருக்குன்னு பொம்பளை குரலை பார்ப்பார் ஹரே அங்கே ஒரு ஆம்பளை குரல் வரும் ஓ ஒன்னொன்னே ஆம்பளை குரல் வந்து குழந்தை சிரிப்பா இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு பாட்டுக்கு திங்க் பண்ணிட்டு இருப்போம் இந்த பாட்டு இப்படி வந்து அதே போல ஆம்பளைக்கும் வேலைன்னு ஒரு பாட்டு வருது அது அற்புதமான சாங் அது எல்லா கம்போஸ்க்கும் கமல் சார் பாரு அப்போ நாங்களே டூபாடு போட்டுவோம் கமல் சார் ரவிக்குமார் சார்லாம் போடுவோம் வேலை 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 அறு மணிக்கு வேலை ஏழு மணிக்கு வேலை எட்டு மணிக்கு வேலை பத்து மணிக்கு வேலைன்னு நாங்கள் பாடிட்டுருக்கோம் இதை போட சொல்லலாம் சார் வந்தால் வருவார் இதை எழுத சொல்லலான்னு நாங்கள் அப்படி போட்டுட்ருக்கோம் அவர் வந்து கேட்டார் ஏன்னா பாடிட்டு இருந்தீங்களா பாடுங்களா பண்ணார் நாங்கள் சொன்னோம் வேலை 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 அறு மணிக்கு வேலை ஏழு மணிக்கு வேலை எட்டு மணிக்கு வேலைன்னு அவர் இல்லை ஏன் ஏன் வேலை செய்கிறதுக்கு இப்படி சலிச்சிக்கிறீங்க வேலை இருக்குன்னு ஏன்னா உங்களுக்கெல்லாம் அறு மணிக்கு வேலை ஏழு மணிக்கு வேலைன்னு ஏன் சலிச்சிக்கிறீங்க வேலை பொம்பளை அப்படி மாத்தினார் அவர் ஒவ்வொரு உயர்ந்த மனிதர்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க பின்னால் எவ்வளவு கதைகள் எவ்வளவு உழைப்புகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத நமக்கு தெரிய வருது அது அவரது அவ்வை சண்முகம் என்ன மாதிரி பண்ணியிருப்பார் சார் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி உலக நாயகன் தானே சார் அவர் என்ன சார் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி காலங்காத்தால் இருந்த அந்த மாமின் அந்த அம்மாவுடைய வேஷங்களை போட்டு அது ஊற வரைக்கும் இருந்து அதுக்கு ட்ராமா பண்ணி என்ன யூனிஸ் சார் எப்படி இருந்தது அதே மாதிரி பஞ்சதந்திரம் அது இதில் என்ன ஒரு காமெடி இந்த பஞ்சதந்திரத்தில் என்ன நடிக்க கூப்பிட்டார் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சார் இந்த அந்த பழைய ட்ராமாக்கள் கதை அதெல்லாம் பேசிட்டிருவோம் காமெடியாக தான் பேசிட்டுருவோம் கமல் சார் அவர் கம்போசிங் வந்தால் ஒரு கம்போஸிங் மாதிரியே தெரியாது கொஞ்சம் நேரம் பேசுவோம் கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணுவோம் கொஞ்சம் ஜோக் பண்ணுவோம் அவர் எப்படி இருக்காரு தசரத எப்படி இருக்கார் தப்பி கணேசன் எப்படி இருக்கார் எல்லாம் நல்லா இருக்காங்களா அந்த பழைய நண்பர்கள் எல்லாம் மறக்காமல் கேட்டு அது ஒரு மனித நேயம் எல்லாத்துலேயும் பாருங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல மனித நேயம் ஒன்று உள்ளே இருக்கோம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் எவ்வளோ கூட ஏதாவது சார் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தேவா சார் ஜனவரி மாதத்தில் அது நடக்கும் லண்டனில் அந்த ஸ்டேஜ் ஷோ நீங்கள் தான் பார்த்தா நீங்கள் போய் பார்க்கணும் லண்டனில் நான் வேணால் டிக்கெட் போடுறேன்னுவர் அப்புறம் வந்து சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்போ நடக்குன்னா மே ஃபிஃப்டீன்த்து சிக்ஸ்டீன்த்து செவன்டீன்த்து இந்த கதையெல்லாம் சொல்லுவார் சார் டேட் முதல் கொண்டு வெளிநாடுகளில் ஃபாரின்ல எந்தெந்த இசை விழாக்கள் நடக்குதுன்னு அப்படி மனப்பாடமாக பண்ணுவார் திடீர்னு நம்ம வந்து சார் ஒடிசி டான்ஸில் யார் சார் நம்பர் ஒன் இப்போ அப்படின்னு கேட்டால் அவங்க நேம் சொல்லுவார் சார் இப்போ நடுவில் அவர் நடிக்க கூப்பிட்டாருன்னு சொன்னீங்க அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணு நான் சொல்கிறேன் சார் நான் இங்கே தான் காமெடி பண்ணிட்டுருப்பேன் அங்கே நீங்கள் என்ன ஆயிஷ்னு போகிறீங்க அங்கே ஐஸ்னு போயிட்டு ஒரு டைலாக்கை டேக் போகிறாங்க ஒரு டேக் மிஸ் பண்ணிடுறேன் டேக் நம்பர் டூங்கிறாங்க அங்கேயே மிஸ் பண்ணுறேன் டேக் டன்னுங்கிறாங்க அங்கேயே மிஸ் பண்ணுறேன் கூட நடிகர் நடிகர்லாம் வேறு எங்கேயாவது கால்ஷீட் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு டைம் ஆகிட்டு டென்ஷன் ஆகிடுவாங்க ஏயா இந்த ஆள் ஒழுங்காக உள்ளேதானே அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் பண்ணிட்டு ஏமா இவர் எதுக்குப்பா எங்கேயாச்சுன்னா இருந்தீங்க அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்ட கேட்டான் தெரியாத தொழிலை தொட்ட உணவு கெட்டான் அதனால் நமக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சுட்டு இருந்தால் போதும் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லிட்டீங்க அதுக்கு அடுத்தபடியாக விஜயகாந்த் சார் கூட நிறையா பண்ணி ஆஹா என்ன படங்கள் விஜயகாந்த் சார் கேப்டன் அவர்கள் படம் அற்புதமான நடிகர் சார் அவர் அவர் ரசிகர்கள்லாம் அவர் ஃபைட்டுக்காகவே தானே வராங்க அதே மாதிரி ஆக்டிங் கெப்பாசிட்டி சில படங்கள் எங்கள் அண்ணா சொக்கத்தங்கம் என்னாசை மச்சான் வல்லரசுன்னு ஒரு படம் கேப்டன் அப்படி பண்ணியிருப்பார் சார் அப்படி ஆவேசம் நரசிம்மர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படி ஒரு நடிகர் சார் அவர் அவர் அவரும் ஒரு குழந்த சார் எனக்கு நல்லா வருவார் இன்ட்ர நம்ம கம்போஸிங்கெல்லாம் வரும் ஆனால் அவர் கம்போஸிங் வர மாட்டார் தேவானே நீங்கள் நல்லா போடுங்க நீங்கள் போடுங்கண்ணே அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு காலையிலே கல்விடுவார் அவர் பேசும்போது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் எனக்கு தெரிஞ்சு அவர் சினிமாவுக்கு முயற்சி பண்ண காலத்தில் கூட நானே நானும் கவிஞர் காளிதாசனும் பண்ணுவோம் அவர் ஜாவாவில் அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அப்போ சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டு நான் பார்த்துருக்கேன் அவரும் சாதாரணமாக சினிமாவுக்கு வரல இல்லைன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்ட் நடிகராக வந்திருக்க முடியாது பெரிய நடிகர் இல்லையா விஜயகாந்த் சார் அவர் படம் நல்ல படம் நிறைய அந்த ஃபோக் ஸ்டைல் ஆர் சுந்தராஜ் சார் டைரக்ஷன்னால படங்கள்லாம் பண்ணியிருப்பேன் நான் என்ஆசை மச்சன் ஒரு ஒரு படம் போதும் நல்ல சாங்ஸ் அதில் அந்த சாங் கேத்தட ஹீரோ சார் அவங்களாம் சாங் அவங்க பேரை கேட்டாவே சாங் வந்து அப்படியே விழும் வரிகள் விழும் சொரு கொண்டு போகிற புள்ள அந்த சும்மாட இறக்குன்னு அவருக்கு அப்படியே அந்த கிராமத்துலாம் எப்படி நேச்சுரலாகவே நேச்சுரலாகவே இருப்பார் அழகன் அவருக்குடையே ஏற்பட்ட ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள் அப்படியே அவர் ஒன்றே இல்லை சார் அவர் வந்து எந்த கேரக்டர் நடிக்கிறார் சார் அவர் பல்லரசு ஒரு படம் பார்த்துருப்பீங்க என்ன டெர்ரராக இருப்பார் சார் படம் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் டெர்ரர்னால் அப்படி அதே மாதிரி நீங்கள் என்ன மச்சான் காந்தி பிறந்தமான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருப்பார் அவர் படம் ஈட்டானா எவ்வளோ பணம் இருக்குது அதில் எதை நம்ம சொல்ல முடியும் ஆனால் அவர்களை இல்லை அவர் அவர்கிட்ட நல்ல கரை தர்மம் சார் அவர் தர்மம்னா கேப்டன் தானே சொல்கிறாங்க அந்த தர்ம குணம் அந்த இப்போ கூட வந்து அன்றைக்கே ஆர்கெஸ்ட்ராவுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து அந்த பொங்கல் தீபாவளி அண்ணா அவங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கறது நல்ல ஒரு விருந்தோம்பல் சார் கேப்டன்கிட்ட அந்த விருந்தோம்பல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்த மாதிரி பழகுவேன் நல்ல நல்ல டைம் சார் இப்போ சமீபத்தில் திரையுலகத்தில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு ஹீரோக்கள் விஜய் அஜித் அவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பத்து பதினஞ்சு படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போ அவங்க இந்த இடத்துல இருக்காங்க ஸோ உங்களுடைய பாடங்களும் ஒரு காரணம் வளர்ந்ததுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இல்லை நான் எப்போவுமே என்னுடைய பாடல் தான் அவங்க வளர்ந்ததுக்கு காரணம்னு நினச்சதில்லை ஓகே சார் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு டேலண்ட் கொடுத்துருக்காங்க இதை நான் மியூசிக் பண்ணேன்னா கூட அவங்க வந்துட்ருப்பாங்க அவங்களுடைய அதாவது திறமையை போட முடியாது திறமையை போடவே முடியாது திறமை இருக்கிறவங்க என்றைக்கு இருந்தாலும் பிச்சுக்கிட்டு வெளியே ஆகணும் உலகத்தில் புகழ் தான் ஆகணும் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து இவங்களுக்கெல்லாம் சாங் போட்டு இவ்வளோ பெரிய அழகாக நிற்கிறாங்களே விஸ்வரூபமாக இருக்காங்களேன்னும்போது மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் அவங்களாம் இவங்க அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் அன்னைக்கு அப்பப்போ நான் வந்து நானே நினச்சிட்டு சரி இப்போ வேறு நம்மளால் அவங்க வந்தாங்க சொன்னா இப்போ அந்த டைமில் இவங்கள பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க அந்த பழக்க வழக்கம் இப்போ கண்டிப்பாக சார் அதில் சார் என்ன மாதிரி மரியாதைகள் சார் இல்லைன்னா இவங்கெல்லாம் தலை தளபதியெல்லாம் ஜனங்கள் அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க சார் அவங்க ஒரு குழந்த சார் அப்படி ரெண்டு பேரும் நான் ரெண்டு பேரும் சொல்கிறேன் ஓகே சார் இவர் ஒரு ஸ்டைல் அவர் ஒரு ஸ்டைல் சார் இவரும் அதிகமாக பேச மாட்டார் அவரும் அதிகமாக பேச மாட்டார் இவரும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பார் அவனும் அவரும் எதை பற்றியும் பேச மாட்டார் ரெண்டு பேருமே ஒரு டிசிப்ளின்னா அப்படி ஒரு டிசிப்ளின் இவங்கள பற்றி கிசு கிசு நம்ம எங்கேயுமே இத்தனை வருஷத்தில் கேள்விப்பட்டிருக்கோமா அப்படி ஒரு டிசிப்ளின் பர்சன்ஸ் நல்ல நல்லவர்கள் இல்லைன்னா இந்த வ வராது சார் இந்த புகழெலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் வாங்கிட முடியாது யாராலையும் சில பேரை நம்ம பார்க்கலாம் டிசிப்ளின் கொஞ்சம் குறஞ்சோன்னே போயிடுறாங்க பார்த்தீங்களா இவங்க ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கெல்லாம் டிசிப்ளின் ஒன்று முக்கியம் தான் நடிப்பு நடிப்பில் பின்னுறாங்க அது வேறு விஷயம் டான்ஸ் அப்படியே ஆடுறாங்க அப்படி பாட்டு பாடுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த 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 வயசுலேருந்து இன்னும் அந்த டிசிப்ளின் மாறாமல் எல்லோருக்கும் தகுந்த மரியாதை கொடுத்து அப்படி இருக்கிறனால தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஓஹோன்னு இருக்காங்க ஓகேங்க சார் இப்போ சினிமாவில் இருக்கிற உச்ச நட்சத்திரம் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க சார் ஆனால் நீங்கள் அங்கே மட்டும் இல்லை அப்படியே யங்ஸ்டையும் வந்திருக்கீங்க தனுஷ் இப்போ கலக்கிட்டுருக்க தனுஷ் அவரும் சிம்பு அவங்களுக்கும் பண்ணியிருக்கீங்க அவங்க கூட ஏதாவது அது நல்ல அனுபவம் சார் சிம்பு படம் வந்து நல்ல சாங் பண்ணும்போதெல்லாம் அவருக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன் சாரி நம்ம அவருக்கு ஒரு சாங் இல்லை கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் ஒரே குசி சிம்புக்கு ரொம்ப அதாவது சிட்டிசன் ஒரு படத்தில் நினைக்கிறேன் ராஜேஷ் படத்தில் அவருக்கு இவர பாட வச்சேன் சிம்புவை ஒரு பாட்டு அப்பா அவருக்கு நான் ஒரு பேமெண்ட்டு கொடுத்தேன் அதுக்கு ராஜேந்தர் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் ஆனால் என் பையனையும் சம்பாதிக்கிற ஆளாகிட்டீங்களேங்கிறார் எப்படி ஒரு தந்தை மகன் பாசம் அந்த மகன் சம்பாதனை கேட்டவுனே அந்த அப்பா சந்தோஷப்படுற விஷயம் இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே தனுஷுக்கும் நல்ல பாட்டு தேவதை கண்டே அவரும் ரொம்ப நல்லா அவங்க அப்பாவுக்கு கசுராஜா சாருக்கும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் தனுஷுக்கும் பண்ணியிருக்கேன் அதாவது எனக்கு என்ன இப்போவும் எனக்கு என்ன இப்போ இருக்கிற சின்ன ஹீரோக்கள் நல்ல யூத் ஹீரோக்களுக்கெல்லாம் என்னை மியூசிக் டைரக்டர் பாட வச்சிட்ருக்காங்கல்ல அது ஒரு பெரிய நல்ல விஷயம் நினச்சாவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் அது இப்போ ஒரு ப பதினேழு பதினெட்டு படத்துக்கு பாடியிருக்கேன் நான் எல்லாம் பார்த்தா சின்ன ஹீரோக்கள் புதுமுகங்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் பாடி இருக்கேன் இன்டர்வியூவில் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நிதானமாக பொறுமையாக எங்களை ஒரு ஒரு அணுகுமுறையே ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தீங்க சார் அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்